முதியோர்கள் அதிகமா இருந்தாங்க, இப்ப முதியோர் இல்ல அதிகமா இருக்கு. ரெண்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு பழசு திரும்பி பார்த்தாலும் அது மாதிரி ஹியூமர் எதிர்க்காது. ஐயா சொன்னாங்க கிராமத்துல சொல்லி நல்லா பண்ண முறை தின முறை எல்லாம் ஆயிருவேன். பாம்பு தண்ணி பாம்பு கடிச்சா கூட அப்படி கையிலே பிச்சு அப்படி எரிஞ்சிட்டு போவாங்க. பாம்பு அடிச்சா கூட அவ்வளவு உடல் ரீதியா நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. பாம்பு அடிச்சாங்க, ஆனா இன்னைக்கு சின்ன நெருஞ்சு முழு குத்துனா சிட்டில ஆஸ்பத்திரி போய் படுத்திருக்கேன். என்ன ஆச்சு சார்? அது உடனே சொல்ல முடியாது, நாங்க எக்ஸ்ரே எடுத்திருக்கோம், ஸ்கேன் எடுத்திருக்கோம், பெரிய டாக்டர் நாளைக்கு தான் வர்றாரு. அந்த பிறகு எல்லாம் முடிச்சு அப்படின்னு மூணு நாள் கழிச்சு 65,000 ரூபாய் செலவு பண்ணி போறாரு. சின்ன நெருஞ்சு முழு இப்படி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க இவ்வளவு பேரு சிரிப்பிற்காக நேரம் ஒதுக்குறீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க உங்க ஆயுள் நீட்டிக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கிட்டீங்க அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப புழுக்கமா காலை பொழுது தொடங்குறப்ப கூட ஒரு சாமி கூட நேரம் இருந்தா இங்க இவ்வளவு நேரம் ஒரு நேரம் இருக்கும், ஆனா போற வழியில அப்படி டூ வீலர் அப்படியே அப்படின்றது அப்படி செருப்பு கலத்தாமலே சாமியே ஏமாத்தி போயிட்டு இருப்போம். ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்க நேரம். அதே போல எத்தனையே திருவிழாக்கள் நம்ம கொண்டாடினா கூட, பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் வரிசையா கொண்டாடினா கூட இப்படி ஒரு இடத்துல உட்காந்து அப்படி இன்பமா சிரிச்ச மாதிரி இருக்கமா இந்த இடத்துல பேசுறதாங்க சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்க எதுவும் ஜோக் சொல்றதுக்கு மட்டும் நீங்க சிரிச்ச மாதிரி இருப்பீங்க. இப்படி இருக்கணும் உண்மையிலே அப்படித்தானா? நைட் தூங்கும் போது அப்படித்தானா? ஆமா, சிரிக்க சொன்னதுக்காக அதுக்காக நம்ம 24 hours அவைலபிளா இருந்துகிட்டே இருந்தா நல்லது. ஏன்னா அதுக்கு தான் ஹியூமர் தெரப்பின்னு சொல்லி என்னென்னமோ வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நான் ஆச்சரியப்படுறது சில நேரத்தில் அப்படி அவன் இன்னைக்கு எல்லாம் செல்போன் டிவி எல்லாம் வந்த பிறகு நம்ம வேகத்தை இன்னும் அதிகரிச்சிருச்சு. காலையில் எனக்கு போன் வச்சு கேக்குதா கேக்குதா நான் கேக்குது அப்படின்னு அப்ப வச்சிரு அப்படின்ட்டா. இது வரைக்கும் எது கூப்பிட்டா என்ன காரணம் இது எனக்கு இன்னும் குழப்பம். விதவிதமான போன் வரும், 12:30 ஒரு போன் வச்சு ஹலோ முத்துவா, ஆமாம் சார், ஆமாம் சார், August 13 சரிங்க சார், சரிங்க சார், ஒரு பெரிய ப்ரோக்ராம், சரிங்க சார், சரி கண்டிப்பாக சார், நல்லா ஒரு 1 hour கண்டிப்பாக பண்ணிடுவேன் சார். யாராவது நல்ல பேச்சாளர் இருக்காங்களா அப்படின்னாரு. நான் என்னத்தையும் சொல்கிற முடிச்சு நான் கால் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில நேரத்தில் இப்படி விபரீதமாக இருக்கும். இதெல்லாம் இது டிவி அது போக இங்கே நம்ம பொது நிகழ்ச்சியில் இப்படி ஒரு நகரத்துக்குள்ள அது சென்று போய் நடக்கிற இடத்துல இவ்வளோ பெண்கள் வர்றாங்கன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா பொதுவாக பெண்களை எப்படி பழக்கப்படுத்திருக்கோம்னா ஒரு நாளைக்கு 15 சீரியல் பார்த்துருக்கீங்களா? காலைல 9:30 மூக்க செஞ்சுச்சுன்னா அப்படிச்சுனா நைட் 11 மணி செஞ்சுக்கிட்டே பார்த்தீங்களா? ஆனால் அவங்கள மாத்திரி ஏன்னா பெண்களுக்கு பொன்னகையோட புன்னகை தான் அழகு பார்த்தீங்களா? சில எல்லாம் 100 வேணாக ஓட்டுப்பாங்க பார்க்குற மாதிரியா இருக்கும் வாங்க அப்படின்னு. ஆமாம் வீட்டுக்கு வந்தால் வேட்டது இதாண்டி உரல் அப்படி இருக்கு எக்கோ சுத்தம் அப்படி இருக்குங்க. சிலர் பாருங்க எதுவுமே நகையே போடாட்டி லேசாக ஒரு புன்னை சிரிச்சு அழகாக இருக்கு வாங்க அப்படின்னு 15 வீட்டுக்கு உட்காந்துருக்கேன். நாங்கள் ஒரு வாரம் கழிச்சா போவோம் அப்படி இருக்கணும். அதனால தான் பெண்கள் பொதுவாக சிரிக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஹைட்டாக டிவியில் அவ்வளோ மூழ்கிறது விருந்தாடி கூட வர வரைக்கும் நேரம் இருக்காது. வாங்க டிவி பார்த்துக்கிட்டு வாங்க போய் உட்காருங்க உட்காருங்கன்னு கக்குசம் காமிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா? என்னன்னா அப்படி நேர காலம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால பெண்கள் பொதுவாக சிரிக்கிறது மயிலூர் மண்டலத்தில் நான் போன தடவை பார்த்த விட இப்போ நிறைய பேர் உங்களை அதில் இணைச்சிருக்கீங்க, சங்கமாயிருக்கீங்க. உண்மையிலேயே நான் ஐயா அவர்கள் பேசும்போது சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு காவல் மன்றம் காவலில் இருக்கிறவரை நகைச்சுவை மன்றம் நிறையா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிரிக்கிற போது குற்றங்கள் குறையும், நல்லா சிரித்து பழக விட்டு வன்முறை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதான் என்னன்னா எதும் எதுக்குமே கவலைப்படாதான் சிலர் உண்டு பார்த்தீங்களா? வாங்க இன்னைக்கு முத்து வர்றாரு வந்து ஏன் சிரிக்கு போயிட்டு காட்டி தலையில மண்ணலி போட்ட மண்ணலி போட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பிரயோஜனம்? அதனாலதான் சுடுகாட்டில் வாங்க ஆம்பளை மண்டோடய சிரிச்ச மணிக்கு இருக்கு. ஏன்னா அவ உயிரோட ரொம்ப சிரிச்ச கிடையாது. இங்கே டெஸ்ட் பண்ணிடுவோம் ஆண்கள் பெண்கள் சமமா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்துருவோம் ரெடியா இருக்கு. பெண்கள் இந்த செல்போன் டிஸ்பிளே வால்பேப்பர் ஒரு படம் வச்சிருப்போம், நடிகர் படம், நடிகை படம், சாமி படம். இங்க இருக்க பெண்கள் யாராவது உங்க வீட்டுக்கார படத்தை அந்த வால்பேப்பரை வச்சிருந்தீங்கன்னா கைதுக்கு உங்களுக்கு ஒரு பரிசு. ஆமா இந்த அந்த ஒரு அம்மா சொல்லுது அந்த முகரே வீட்டில் வச்சுக்கே பெரிய விஷயம். அதை செல்ல வச்சா செல்லு விளங்கிறாரு இதே ஒரு விளங்காதுன்னு சொல்லி எனக்கு திட்ட மாதிரியே இருக்கு. அது மைண்ட் வாய்ஸ் கேட்டு பிடிக்கும். ஆமா அப்படி இருக்கு என்ன செய்ய சொல்றீங்க பரவாயில்ல. ஆண் பெண்கள் சைடு விட்டுருவோம், பெண்கள் உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. ஆண்கள் பக்கம் ஏன் மனைவிதாயா எனக்கு 7 ஜென்மத்துக்கு மனைவியா வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் கைதுக்கு பார்ப்போம். 13 வயசுக்குள்ள தூக்க கூடாது கல்யாணம் ஆனால சொல்றேன். ஆமா ஆமா ஒரு ஆள் தூக்குனாரு அப்படின்னு சொரிஞ்சிட்டு கையை விட்டேன். அது கை சொரிஞ்சு இந்த நேரமா தூக்குவீங்க? ஆமா 7 ஜென்மத்துக்கு என் மனைவியா எனக்கு மனைவியா வரணும் அப்படி சொல்ல இந்த ஒரு ஜென்மமே ஏண்டுகிட்டு இருக்கேன் ஐயா நான் 7 ஜென்மத்துக்கு. ஆனா ஒரு ஆள் தூக்குனாரு அவர் தூக்குனாரு நினைச்சீங்களா? கிடையாது. பக்கத்துல ஒரு தூக்கமும் வர அப்படின்னு டப்புன்னு தூக்கிட்டேன். சொல்லிக்கிட்டு அவர்தான் எங்க பாருல இழிச்சிட்டு உட்காந்துருக்கேன் இழிச்சப்பல அப்படின்னு டக்குன்னு தூக்கிட்டேன். இப்படித்தான் அவரு அவரு கையில ஒண்ணு கிடையாது பாவம் பின்னாடி ரிமோட் அங்கே
நிறைய ஒரு ஊர்ல இருந்துச்சுங்க, ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் போட்டா உடனே நடக்குமா, கிணறு முனையும் போகுது. போல வீட்டுக்கார அப்படியே கிணத்து இலும்புல நின்று அந்த பொட்டு பின்னாடி வந்துட்டார். இந்த அம்மா சும்மா இருக்கும்ல, உடனே நடக்கணும்னு சொல்லி அப்படி எக்கி போறவனு தொப்புன்னு உள்ள வந்துச்சு. வீட்டுக்கார சும்மா நான் நினைச்சு நடந்துருச்சு, அவ்வளவுதான் நினைச்சுதான் இருக்கிட்டேன். இது இதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி கொஞ்சம் அகச்சிங்களா சொல்லிக்கிறவங்க வழி, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப பல்வேறு திருவிழாவில் கிடைக்காத மகிழ்ச்சி நம்முடைய மயிலூர் மன்றத்தில். கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் இந்த சிரிக்கிற சிரிப்பு, இந்த ஆண்டு முழுதும் உங்கள் பணி அப்படி எளிமையாக அப்படி சொகுசை நகர்த்தி போகிறதுக்கு ஒரு சின்ன உறுதுணையாக இருக்குது. உடல் மனம் உயிர் இந்த மூணு சீராக இயங்குவதற்கு ஒரு சரியான அடையாளம் சிரிப்பு அப்படிவாங்க. ஒருத்தர் சிரிக்காமல் இருக்கான்னா தான் அவங்களுடைய நோய்க்கு அர்த்தம் சொல்லுவாங்க. சிரிக்கிறவனு முறைச்சு முறைச்சு பார்க்குறானே நோய் முத்திரிச்சு அர்த்தம். போல டிக்கெட் எடுத்து கூட பக்கம் போட வீட கெடுத்துட்டு போயிடாது, இப்படியே இருப்பாங்க. சிரிக்கக்கூடாது, வாய் மூடு. அது எதுன்னு அது இந்த பரிச்சை வந்துட்டு சுத்தமாக போச்சு. பசங்கள் அது பிளஸ் டூ டென்த்து படிக்கிற பசங்க காலாட்டக்கூடாது படிக்கிறவை, அப்புறம் மித்த போல ஆட்டிக்கிட்டு இருக்கலாமா, குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல மித்த விழாவெல்லாம் செலவு இருக்கு, இதில் உங்களுக்கு யாராவது செலவு இருக்கா? கிடையாது. வந்து நம்ம அழகாக இப்போ வன்முறை இல்லாமல் ஒரு ஆபாசம் இல்லாமல் அம்பலம் இல்லாமல் ஒரு நல்ல காது கிளிமையான விஷயங்களை கேட்டுட்டு போகிறோம். எப்படி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அது இந்த மாதிரி கோடை காலத்தில் நம்ம மனசு குளிர்விக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எங்கே இருந்தாலும் என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறது, எங்கே இருக்கீங்க, பிங்க் கலர் சேல் எடுத்துகிட்டு வாங்க, செத்தனை எடுத்து கொடுக்குறமே எல்லா ஊரும் எங்கே தான் வச்சுருக்கேன். பிறகு திறந்தால் முது முதுன்னு காலில் வந்து விழுகுது. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, அவள் தான் விழுகலை, சேலையாவது விழுகுது. ஒரு விழா எல்லாம் ஞாபகமா இருந்ததுனாங்க கல்யாணம் வீட்டில் கூட எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா தோல்ல துண்டு போட்டு சவுண்டா பேசிக்கிட்டு இருப்பார் தோல்ல துண்டு போட்டு இருந்தாரு அவர் மாப்பிள்ளை வைப்பான் ஓரமாக உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்துருப்பார் அவர் தான் பொண்ணோட அப்பா சாப்பாடு கவலந்தெல்லாம் மண்டபத்துக்கு வந்து வர்றவங்க இந்த போடு வர்றானே சாப்பாடு என்ன ஆக போறோமோ வெளியே வரும்போது அப்படியே போருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு வாய் பார்த்தீங்களா வெளியே ஆச்சரியமா இருக்கு. சில எல்லாம் ரசத்தோட கபடி விளாடுறது, இலையில ரசம் ஒழிச்சுக்க, இலையை பிடிச்சிக்க, ஓ ஹோ 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 ஹோ
போட்டு ஏதோட அப்பளம் பறந்து மாடிக்கு ஓடி ஒரு சின்ன பையன் பிடிச்சிட்டு வந்த அங்கிள் மேது ஏ போடுங்க அப்பளம் பறக்குதுல்ல. இப்படி குட்டி குட்டி விழாவில் யாராவது ஒரு சிலம்பரம். இப்போ பொதுவாக பெண்கள் நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்லுவோம் பட்டு சிலையா எடுக்கிறாங்க சிலையா எடுத்து கும்பிக்கிறாங்க என்னங்க. அவரும் கேட்டேன் இத்தனை சிலை எடுக்கிறீங்களம்மா ஏமா ஒரு நாலு ஒரு ரூபா மாற்றுக்கு ஒன்றாவது எடுத்துவாங்க. எங்க நாங்கள் வேஸ்ட் ஆக்குறோம் சிலையை எங்க அந்த சேலை ரெண்டா கிழிஞ்சு வச்சுன்னா தாமணியப்படுத்துறோம் பயன்படுத்துறோங்க. அது ரெண்டா கிழிஞ்சு வச்சா திரைச்சிலையை பயன்படுத்துறோம். அதுவும் கிழிஞ்சு வச்சுன்னா தலானி உரையை பயன்படுத்துறோம். கர்ச்சிப்பு கிளவுஸ் எப்படி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் எவ்வளோ சிக்கன் நாங்கள் உங்க வேட்டி என்ன செய்யுங்க. ஆனால் வேட்டி அம்மன் சும்மா வச்சிருக்காங்க வேட்டி 40 நாளைக்கு துவைக்காம எப்படி யூஸ் பண்றோம். அதில் ஏ சைடு பி சைடு சொல்லி ரெண்டு சைடு வச்சுக்கிறது முதல் ஏ சைடு ஒரு 20 நாளைக்கு கட்டுறது அப்புறம் பி சைடு. நீங்க பஸ்ல போகும்போது நம்மளை சுற்றி எவனும் நிக்க மாட்டேன் அது ஒரு பிரியா ரெண்டு குளம் பாத்தீங்களா வாடகையே பக்கத்தில் நிக்கிற கிடையாது. அது அவதே அவ்வளோ அவங்க எங்க சேலை கிழிஞ்சுன்னா நாங்கள் தாவணியா பயன்படுத்துறோம்ன்ற மாதிரி நம்மளை அப்படித்தான் ஒரு வேட்டி ரெண்டா